அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. யார் இந்த திக்கரை கூறுகிறாரோ அவருடைய பாவங்கள் இந்த கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுகின்றான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற திக்கரை ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் இந்த கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுகின்றான். மற்றொரு அறிவிப்பிலே, யார் ஒரு நாளைக்கு 100 தடவை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்கிற திக்கரை ஓதுவாரோ அவருடைய பாவங்களும் இந்த கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை மன்னித்து விடுகின்றான். நம்மில் யாரும் கடல் நுரை அளவிற்கு பாவம் செய்ய போவதில்லை. அவ்வாறு கடல் நுரை அளவிற்கு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹுடைய மன்னிப்பும் கருணையும் கடலில் உள்ள நீரை போன்று விசாலமானதாகும்.